நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் முருகன், யோகி ஆதித்யநாத், இளையராஜா எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று தமிழகம் புதுவையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பணிகளுக்கான முதல்நிலை எழுத்துத் தேர்வில் 59.23% பேர் பங்கேற்பு. 3,22,000 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கும் நிலையில் 1,90,000 பேர் தேர்வை எழுதினர். புதிய டிசைனில் பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்க தமிழக அரசு முடிவு. ஜனவரி 10 வழங்கப்படும் என அதிகாரிகள் தகவல். சென்னையில் காவல் நிலையம் எதிரிலேயே கொலை நடைபெறும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணை பதிவாளர் ராமன், தொகுப்பூதிய பணியாளர் அன்பரசி ஆகியோர் பணி நீக்கம். தொலைதூர படிப்பில் முறைகேடு செய்ததாக எழுப்பப்பட்ட புகாரில் துணைவேந்தர் ஜெகநாதன் நடவடிக்கை. ஆந்திராவிலிருந்து சபரிமலைக்கு வந்த பேருந்து பத்தனம்திட்டா அருகே கவிழ்ந்து விபத்து. காயமடைந்த 44 பக்தர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் முதல் விமான நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 600 மெகாவாட் திறன் கொண்ட நீர் மின் நிலையத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் முதல்வர் பழனிசாமி தரப்பில் பதில் மனு தாக்கல். கட்சியின் தலைமை அலுவலகத்தை சூறையாடி கட்சியின் விதிமுறைகளை பன்னீர்செல்வம் மீறியிருப்பதாக குற்றச்சாட்டு. டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு மசாஜ். விதிமுறைகளுக்கு மாறாக வசதிகள் வழங்கப்பட்டிருப்பது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சர்ச்சை. மருந்து கொள்முதலில் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் மருத்துவத்துறை இயக்குநர் இன்பசேகரன் உள்ளிட்ட 4 மீது வழக்கு. அரசு மருத்துவமனைகளுக்கு அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்ட மருந்துகள் காலாவதியான புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. சென்னை ஓட்டேரி, வேப்பேரி, ஏழு கிணறு உள்ளிட்ட பகுதிகளிலும் திருச்சியிலும் சில வீடுகளில் காவல்துறையினர் சோதனை. பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. சென்னை தாம்பரம் அருகே மாடம்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 8 பேர் கைது. இரட்டை கொலைக்கு பழி தீர்க்க ஊராட்சி மன்ற தலைவரை கொன்றதாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம். கத்தாரில் நாளை தொடங்குகிறது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. தொடக்க விழாவில் இந்தியா சார்பாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பங்கேற்பு. அருணாச்சல பிரதேசத்தில் முதல் விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அருணாச்சல பிரதேசத்தின் இட்டா நகரில் டோனி போலே விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். அதேபோல 600 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையத்தையும் திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.